வணக்கம் நண்பர்களே, வண்டியை கொண்டு பற்றையில் விட்டாச்சு. சரி, வண்டியை பற்றையில் விட்டாச்சு, என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ரேடியேட்டரை கழட்டி சர்வீஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி, ரேடியேட்டரை பிரிக்கிறதுக்கு ஆள் வர சொன்னேன், பிரிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த ரேடியேட்டரு பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களாங்க, அது வந்து கூலருங்க. அது இன்ஜினுக்கு தேவையான அந்த குளிர்ந்த காற்றை கொண்டு போகக்கூடியது. அதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது தாங்க ரேடியேட்டரு. இப்போ இந்த ரேடியேட்டரு நம்ம வண்டியில் என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துடலாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு வண்டி வந்து தொலைதூரமாக போயிட்டுருக்குது, தொலைதூரம்னு கிடையாது, கொஞ்சம் தூரம் போனாலுமே அந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட் ஆகும், வெப்பமாகிட்டே இருக்குங்க. அப்போ அந்த வெப்பத்தை வந்து குறைக்கிற வேலையை தாங்க இந்த ரேடியேட்டர் பார்க்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ரேடியேட்டரில் வந்து மொத்தம் 3-4 பார்ட் இருக்குதுங்க. ஒன்று வந்து ரேடியேட்டரு, அந்த வெப்பமாக வர தண்ணியை வந்து குளிர்விக்கிறது. மேலே வந்து டேங்கு, அதாவது ஸ்டோரேஜ் டேங்கு. இன்னொன்று வந்து வாட்டர் பம்புங்க. அந்த வாட்டர் பம்பு தான் அந்த இன்ஜினுக்குள்ளே தண்ணியை ஒரு பக்கமாக செலுத்தி இன்னொரு பக்கமாக கொண்டு வரும். இப்போ நீங்கள் மேலே உள்ள டேங்கில் உள்ள தண்ணி வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரேடியேட்டரில் விழுந்து குளிர்ந்து நீராகி வாட்டர் பம்பு மூலமாக இன்ஜினுக்குள்ளே வந்து தண்ணி ஓடுறதுக்குன்னே சொல்லி சில பகுதிகள் இருக்கும், அது வழியாக போய் திரும்ப சூடாக வெளியே வரும். இந்த சூடாக வர வெளியே வர தண்ணியை வந்து என்ன பண்ணணும்னா, திரும்ப ரேடியேட்டர் வந்து கூல் பண்ணும். இந்த வேலையை தான் இந்த ரேடியேட்டர் பார்த்துட்ருக்குதுங்க. வண்டியில் வந்து ரேடியேட்டர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒன்று தான். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜின் வந்து தன் செயலை இழந்து விடும். அதனால ரொம்ப ஹீட் ஆகி என்ன சொல்கிறது, அந்த இது அப்படியே நின்றோம். அந்தளவுக்கு முக்கியமானது. குறைஞ்ச ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்லலாம் வந்து ரேடியேட்டர் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி போடணும். அப்படி சரியில்லை அப்படின்னா நம்ம ரேடியேட்டர் புதுசு போடணும். ரேடியேட்டரையும் நம்ம கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கணும். அது காராக இருந்தாலும் சரி, கனரக வாகனமாக இருந்தாலும் சரிங்க. சரி, அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கம்ப்ரஸரில் வந்து ஆயில் அடிச்சுட்டு இருந்துச்சுங்க. சரி, ரைட்டு, நம்ம அந்த கம்ப்ரஸரை வந்து கழட்டி அதை ஒரு சர்வீஸ் பண்ண சொல்லிடலாம். இப்போ ஏதோ லேட்டஸ்ட்டாக ஒரு பிஸ்டன் வந்திருக்குது, அந்த பிஸ்டன் போட்டால் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸர் வந்து ஆயில் அடிக்காது அப்படின்னாங்க. சொன்னேன், நம்ம மெக்கானிக் என்ன உடனே பிரித்து அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. கம்ப்ரஸர் என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்க, அது ஏர் தேவைப்படுது பார்த்தீங்களா. அந்த இப்போ நம்ம வண்டியிலலாம் வந்து ஏர் பிரேக்கு, இப்போ கனரக வாகனத்தில் வந்து ஏர் பிரேக்கு, கார்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் பிரேக் இருக்கும். இப்போ இந்த நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் டேங்க் இருக்குங்க. இந்த ஏர் டேங்கில் இருந்தால் நாங்கள் பிரேக் அடிக்கும் போது ஏரானதே பூஸ்டருக்கு போகும். பிரேக்குக்கு தேவையான இந்த காற்றை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த கம்ப்ரஸர் அதாங்க. அதையும் நம்ம வந்து நல்ல முறையில் வந்து பார்த்துக்கணும். ஒருவேளை டேங்கில் ஏர் ஃபுல்லாகிருச்சுன்னா அது வந்து மெயின் கிட்டு ஒன்று இருக்குது, அது மூலமாக வந்து வெளியே போயிடும். இந்த சில நேரங்களில் இந்த டீ கடையில் வந்து லாரி வந்து ஸ்டார்ட்லேயே விட்டுருப்பாங்க. அந்த லாரிகளில் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா பின்னாடி புஸ்ஸுன்னு ஒரு ஏர் வரும், அது அந்த கிட்டு மூலமாக வரக்கூடியது தாங்க. இப்போ இதில் சோகமான முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிடா எஃப்சிக்கு கூட்டிகிட்டு போகிற, கொஞ்சம் நல்லா வேலை பார்த்து விட்டுடுறா அப்படின்னு சொல்லி என் வண்டி என்கிட்ட சொல்லிச்சு. ஆனால் இப்போ ஓனர் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் வேணாண்ணா, ரிங்ஸ்லாம் மாற்ற வேணாம், பம்பு நாசிலே க்ளீன் பண்ணி போட்டு வால்வு மட்டும் செக் பண்ணி விட்டுருங்க அப்படின்ட்டாரு. என் வண்டியை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என்கிட்ட கேட்குறான், ஏண்டா நீலாம் ஒரு மனசுனாடா, எத்தனை நாளைக்குடா என்னை வச்சு இப்படியே கஷ்டப்படுத்த போகிற, சரி பற்றைக்கு கொண்டு போகிற, கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துருவேன்னு பார்த்தேன். அவங்ககிட்ட என்ன சொல்கிறதுனே ஒன்றும் தெரியல. பார்க்கலாம், ஓனர்கிட்ட நேரில் வர சொல்லியிருக்கேன், ஓனர் என்ன சொல்கிறான்னு தெரில. அதனால் இன்ஜின் பிரிக்கலை. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து பக்கத்து வண்டியெலாம் பிரித்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அதை பார்த்து நான் எடுத்து வீடியோ போடுறேங்க. இப்போ அடுத்து பாடி ஃபில்ட்ரு வேலைக்கு வந்திருக்கேன், வண்டி பிளாட்ஃபார்ம்லாம் கொஞ்சம் பார்க்கணும், கேபின் பிளாட்ஃபார்ம்லாம் போயிருக்குது. அடுத்த வீடியோ அதை பற்றி போடுறேன். இவங்கிட்ட தான் இந்த கணிக்கிறான் பாருங்கள், மூஞ்சை திருப்பிக்கிட்டு நிற்கிறான். இவங்கிட்ட என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. ஆமாம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவனை அந்த இன்ஜின் வேலை பார்க்காம இவனை கஷ்டப்படுத்த போகிறானே எனக்கு தெரியலை.